வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 13. இந்த எபிசோடோட டைட்டில் அதியமானின் கவலை. சேர இளவரசன் வஞ்சி போறேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்ததும் என்னன்னு கேட்டான் கிளம்ப போன கொற்றவன். தரைய பார்த்துட்டு இருந்த வஞ்சி போறையன் அவனை பார்த்து, நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை கொற்றவா. அந்த இயற்கைக்கே என்னை பிடிக்கல போல, ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்தது. சரி, நீங்க கிளம்புங்க, நேரம் போயிட்டே இருக்கு அப்படின்னா வஞ்சி போறையன். கொற்றவனுக்கு அவனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுது. இன்னும் அவன் மனசுல ஏதோ ஏக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் அவன். இளவரச, நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், பர்மிஷன் வேணும் அப்படின்னா கொற்றவன். அவன் உடனே என்னங்கிற மாதிரி பார்த்தான் இவன். அப்புறம் ஊ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தான். இயற்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அம்மா, அதுக்கு வேண்டாதவங்கன்னு யாருமே இல்லை. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்னை எல்லாரும் நேசிக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் மாயையோட உச்சம். அதை கொஞ்சம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு உலகத்தை பாருங்கள், எதுவும் உங்களை பாதிக்காது, ஏமாறவும் மாட்டீங்க. நான் இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், நன்றிங்க. இந்த இயற்கையோட அருள் இருந்தால் திரும்பவும் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன கொற்றவன் அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு குதிரைக்கிட்ட போனான். அதுக்கு ஏதாவது காயம் இருக்கான்னு ஆராய்ஞ்சா, நல்ல வேளையாக அதுக்கு எதுவும் ஆகலை. அதை கொற்றவன் சொன்னதும் வஞ்சி போறையனுக்குள்ள அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனால அவன் கொற்றவனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். தன்னோட குதிரை மேலே ஏறின கொற்றவன் கடிவாளத்தை பிடிச்சிட்டே சேர இளவல் வஞ்சி போறையனை பார்த்தான். அப்புறம் ஒரு சின்ன புன்னகையோட தலையாட்டிட்டு த குதிரையை தட்டி விட்டான். குதிரையில் போற கொற்றவனையே பார்த்துட்டு இருந்தான் வஞ்சி போறையன். வழியில் நதி ஒன்னோட கரையில் குதிரையை நிறுத்தி அதோட சேர்ந்து தண்ணி குடிச்சு முடிச்ச கொற்றவன் எந்திரிச்சு நின்று தன்னோட இடைக்கச்சையில் இருந்து மதுரையிலேருந்து கொடுத்த ரெண்டு மடல்களையும் எடுத்து பார்த்தான். அதில் பாண்டியரும் சேரரும் கொடுத்த நட்பு மடலை பிரித்து பார்த்தான், படித்தான். அதில் தூதனை அனுப்பி நட்பை வளர்க்க நினைக்கிற சோழருக்கு ரெண்டு மன்னர்களும் பதிலுக்கு நட்பு பாராட்டி இருந்தாங்க. அதை படித்து முடித்த கொற்றவன் மடலை எதிர்த்தாப்பில் இருக்க ஆற்றுக்குள்ளே வீசினான். கனமாக இருந்த தங்க மடல் ஆற்றுக்கு நடுவில் போய் விழுந்து முங்குச்சு. அப்புறம் மூவேந்தர் கூட்டுப்படையோட விதிகள் இருந்த அந்த மடலோட திரும்பவும் தன்னோட பயணத்தை ஆரம்பித்தான். டேய், என்னடா பண்ற, நீ உண்மையிலேயே தூதன்தானா? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தோணுதில்ல. சரி, இது வேற சீன். அந்த காலையில் பெருங்கோ அதியமான் தன்னோட கோட்டையோட உப்பரிகையில் நின்றுட்டு சுற்றி தெரிகிற இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தார். அந்த நேரம் அவர் கண்ணில் ஒருவித கலக்கம் இருந்துச்சு. முன்னாடியே தன்னோட பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவர் அதை கண்டுபிடிக்க எடுத்த முயற்சியில் ஒரு துப்பும் கிடைக்காம தான் படுற கஷ்டத்துக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் லேட்டஸ்டாக வந்துருந்துச்சு. அன்னைக்கு கணியர் நடத்தின பூஜையில் இறை சங்க காதில் வச்சு கேட்ட அதியமான் அதுக்குள்ளே வந்த சத்தத்தை எல்லாம் காதில் வாங்கினதும் அதிர்ந்து போயிருந்தார்ல. அந்த அலறல் சத்தம் எல்லாம் தமிழங்களோடது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதும், அப்பா அம்மா கடவுளே செய்யோனே மாயோனே கொச்சவையே இந்திரனே வருணனே அப்படின்னு எல்லா மனுஷங்களோட பல அலறல்களை அதில் கேட்டார். அதுபடி பார்த்தா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அஞ்சு திணையில் உள்ள மனுஷங்களுக்கும் ஆபத்து வரப்போகிற மாதிரி உறுதியாக தோணுச்சு. ஆனால் இது என்ன மாதிரி ஆபத்து, எப்போ வரும், இதையெல்லாம் அவரால் புரிஞ்சிக்க முடியல. இது எந்த இடத்துல வரப்போகுது, எந்த ரூபத்தில் வந்து மக்களை கதற வைக்க போகுது, இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு புரியாமல் திக்கு முக்காடி போனார். அவருக்கு அந்த கணியர், அதான் அந்த ஜோசியர் மேலே பயங்கர நம்பிக்கை. அன்னைக்கு பூஜையப்போ கூட, கணியரே இது என்ன சத்தம், தமிழில் கத்தி கதற அந்த குரல்லாம் யாரோடது அப்படின்னு கண்ணு வெறிய கேட்டார். அவர் அதை விட அதிர்ச்சியில் இருந்திருப்பார் போல. நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப பெரிய ஆபத்து ஒன்று சூழப்போகுதுமாண்ணா அப்படின்னாரு. அதியமான் திரும்ப என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டார். தெரியலங்கிறத சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினாரு கணியர். அவராலையும் அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. அன்னையிலேருந்து அதியமானோட தூக்கமே போயிடுச்சு. தினமும் திடீர்னு ராத்திரியில அந்த சத்தம் அவர் காதில் கேட்கும். அதை என்னன்னு தெரிஞ்சுக்க அதை பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தாரு. தமிழகத்துக்கு இப்போ இருக்கிற பேராபத்து என்னன்னு அவைய கூட்டி அவை அமைச்சர்கள்கிட்டையும் புலவர்கள்கிட்டையும் கேட்டார். ஒரு புலவர் மூவேந்தர்களோட பிரிவுன்னாரு. இன்னொருத்தர், அரசே கடல் உள்வாங்கி இருக்கிறதா செய்தி கிடைச்சிருக்கு. ஆழி பேரலை, அதான் சுனாமி எதுவும் வருமோ அப்படின்னாரு. இது அதியமானோட மூளையில போய் ஒட்டிக்கிச்சு. அப்படி சுனாமி வந்தா மக்கள் எல்லாரும் என்ன ஆவாங்க, எங்க போவாங்க,
நம்ம தகடூர் தமிழகத்தோட சென்டர்ல பாதுகாப்பா இருக்கு. இருந்தாலும் மத்தவங்க கஷ்டப்பட போறாங்களேங்கிற நெருடல் அவரை வாட்டிச்சு. பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த அதிய பேரரசை எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் திட்டம் போட நினைச்சாரு. சரி, அவர் அதை யோசிச்சுட்டே இருக்கட்டும். இந்த ஆழி பேரலை அப்படின்னதும் ஒரு கவிதை எனக்கு நினைவுல வருது. இது யார் எழுதுனது அப்படிங்கறத லாஸ்ட்ல சொல்றேன். இது தென்புலத்தான் அப்படின்னு ஒரு கவிதை. இத முதல்ல படிச்சிடுறேன், அது படிக்கும் போதே உங்களுக்கு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். இவள் குமரி. குமரி இவள் குளிர்ச்சியை கண்களில் தேக்கியவள். அதாவது குமரின்னு ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க. குமரி கோட்டின் ஒரு கன்னி. உற்ற பிணிக்கு உரிய மருந்து வழங்கும் மரபு இவளது. மருத்துவ குடியில வந்தபாவ. நாகரீகம் வளர்ந்த காலம், நாடுகள் 49 அழிந்து இவள் வாழ்வு இப்போது கபாடபுரத்தில். அதாவது முன்னாடி ப்ராப்பரா குமரி அழிஞ்சிச்சு இல்லையா, அந்த குமரி அழியும் போது நாடுகள் 49 சொல்லுவாங்க. ஏழ்பனை நாடு, ஏழ்மலை நாடு அப்படின்னு ஏழு ஏழுன்னு வரும். அந்த 49 நாடுகளும் அழிஞ்சு இப்ப இவங்க வாழ்றது கபாடபுரத்துல. ஏட்டெழுதி வைத்ததெல்லாம் கடல் கொண்டதால் வாய் வழி கதைகள் வாய்மை பேசின. அதாவது ஏட்டில் எழுதி வச்சிருந்த கவிதை செயல்கள் எல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு இல்லையா, அதனால வரலாறு வந்து வாய்மொழியா தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கங்கைக்கும் காவிரிக்கும் எத்தனை தூரமோ என் பகருளிக்கும் குமரிக்கும் 700 காதம். பகருளிக்கும் குமரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட 700 காதம் வந்து அந்த குமரி இருந்தது அப்படிங்கிறது வரலாறு. பன்மலை நாடும் காடும் நதியும் பதியும் தடநீர் குமரி கடல் கொண்டதே. இது இலக்கியத்துல வர்ற வரிகள். நம்ம ஆழிப்பேரலை வந்து குமரி நாடு அழிஞ்சது அப்படிங்கிறதுக்கான இலக்கிய சான்று இது. நெடியோன் தென்னவன் அவனிருந்தால் பால் ஆழி திட்டம் பலித்திருக்குமா? நெடியோன் தென்னவன் யார ஹிஸ்டரியில சொல்லுவாங்க அப்படின்னா, வடிம்பலம்பன் என்ற பாண்டியன் அவனை சொல்லியிருப்பான், அவனை தான் சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு நாள் சுனாமி வந்தது, அது ஆழிப்பேரலை வந்தப்போ கோபம் கொண்டு அவன் வேலை விட்டு எரிஞ்சானான். அதுல அந்த ஆழிப்பேரலை வந்து உள்ள அடங்கி அவன் வேலுக்கு அடங்கி உள்வாங்கி போயிடுச்சான். அதாவது அவன் வீரம், அவ்வளவு வீரம் மிக்கவன், ஆகப்பெரிய வீரன் அப்படிங்கறத இப்படி சான்று சொல்றாங்க. நெடியோன் தென்னவன் அவன் இருந்தால் பால் ஆழி திட்டம் பலித்திருக்குமா? அவன் வேலெறிந்து விரட்டி இருப்பானே, காலை கழுவி கடன் கழித்திருக்குமே கடல். அவன் வேலை எரிஞ்சதும் அவன் காலை வந்து கழுவி, அந்த அலைகளோட கழுவி மன்னிப்பு கேட்டுச்சான் அந்த கடல் அப்படின்னு வரலாற்றுல சான்று இருக்கு. அவன் இல்லா துணிவு என் நடுப்பங்கரை வந்த உனக்கு அவன் புகழ் தெரியுமா? அதாவது நெடியோன் தென்னவன் இல்லாம கடல் அலை அடுப்பங்கரை வரைக்கும் வந்துடுச்சு, உனக்கு அவன் புகழ் தெரியுமா அப்படின்னு கடலை பார்த்து கேக்குற மாதிரி இது. புலியோடு வில் நீக்கி புகழ் பொறித்த கெண்டை வாடா சீர் தென்னவன் நாடு என் குமரிக்கோடு. அப்பனை பெற்ற ஆட்சியின் சொற்கள் காவியங்கள் சொல்லும் காதுக்குள். இந்த கதை எல்லாமே அந்த குமரியோட ஆட்சி சொல்லி அவ கேக்குறான். இந்த வரலாறு எல்லாமே அவன் நீலன். நெடியோன் நிற்க உருவத்தில் நெடியோன். நீலன்னு ஒருத்தனை பத்தி அடுத்து சொல்றாங்க. நெடியோன், நெடியோன்னா உயரமானவன். நிற்க, அதாவது நெடியோன் தென்னவன் முன்னாடியே ஒருத்தனை சொல்லிட்டோம், ஆனா இப்ப நெடியோன்னு குறிப்பிடுறது உருவத்தில் நெடியோன் நீலன், அதனால அவனை நெடியோன்னு குறிப்பிடுறாங்க. ஆனிரை மேற்கும் ஆயர்குல காளை. அவன் வந்து ஆயர்குலத்துல வந்தவன். காளை திமிழ் மீது ஏறி வரும் தசமகன் ராவணனுக்கு ஒப்பிடுறாங்க அவனை. அந்த இரு ஆவணனின் நிறம் அவனுக்கு, இரு ஆவணன் மாதிரியே கொஞ்சம் கருமையான நிறம் அவனுக்கு. மலையிலிருந்து வந்த முல்லை வாழ்மகன், முல்லை நிலத்திலிருந்து வந்தவன். மாறா புன்னகையுடன் மாது கவர் கள்வன். பசப்பு நோய் மாதர்க்கு மட்டுமா, மனதில் காதல் கொண்ட ஏவர்க்கும். மகளிருக்கு மட்டுமா பசப்பு நோய் வரும், காதல் வந்தா எல்லாருக்கும் வரும் இல்லையா? அவங்க அவனுக்கு தேமல் வந்துச்சு போல, அத சொல்றாங்க. மனதில் எதை எனை வைத்தானோ சிறு நிறமாற்ற புறத்தில். அவன் காளை பிடி விளையாட்டும் காதல் பிடி விளையாட்டும் எனக்கு தெரியும். இங்கேயும் குமரிப்பூ மொட்டாயிருந்தது. ரெண்டு பேருக்கும் உள்ள பார்வையிலேயே பரிமாறிக்கிற காதலை பத்தி சொல்றாங்க. மருந்து கேட்டு வந்தவன் மருந்தாகி போனது அறியுமா அவன் மனம்? வேதனையில் சில நாட்கள் வாழாய் போனது என் இளமை வீணாய் போனது. மீண்டும் வந்தான் இம்முறை என் முகப்பு மலரவே இல்லை. வேண்டியது யாது வினவினேன். அவன் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டான் மருந்துவாங்க, இன்னொரு தடவை வந்தான். கொஞ்சம் கோமா இருக்க மாதிரி நடிப்போம் இல்லையா, ஒரு பையனை பார்த்தா அந்த மாதிரி அவ
ரொம்ப அப்படியே பொறுமே சந்தோஷமே இல்லாத மாதிரி முகத்தை வச்சுக்கிறா. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறா. தீரா நோய், இரவில் கண் மூடா நோய் இது என்றவன், கண்ணில் என்ன பூ பூத்தது? இது தீராத நோய், இரவுல தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவன் கண்ணுல ஏதோ சிரிப்பு தெரிஞ்சதோ. இதழ் சிரிப்பில் என்னை மறந்தேன், வேண்டது யாது மீண்டும் வினா. குமரி நோய் இது, குமரி கொடு என்றான். கேட்டவுடன் கொடுத்தேன் குமரியை, கற்றாழையை. கற்றாழைக்கும் குமரின்னு இன்னொரு பேர் உண்டு. குமரி நோய் இது, அதாவது பசப்புங்கிறது தேமல் மாதிரி ஒரு நோய், அதை தான் வந்து காதல் வந்து அவரும் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு உண்மையாகவே தேமல் வந்திருக்கு, அதனால தான் அவன் மருந்து கேட்டு வந்திருக்கான். அதனால குமரிகளுக்கு வர்ற நோய் இது குமரி கொடுன்னு சொல்கிறான். குமரினா கற்றாழை, கற்றாழைக்கு இன்னொரு பேர் குமரி. குமரி கொடுன்னு சொல்கிறான். கொடுத்தேன் குமரியை, இவ கொடுக்குறா குமரியை, கற்றாழையை கொடுக்குறா. குமரி முதலில் பூசு, குமரி வரும் பின். அன்று முதல் குமரி மெல்ல மெல்ல கைமாறியது அவனிடம், மெது மெதுவா காதல் வருது அவங்க ரெண்டு பேருக்கும். இனிக்க இனிக்க பேசி இதழ் தேன் எடுக்கும் வண்ணினம் அவன், மொட்டாகவே இருந்த என்னை மீட்டு போன இழையினம் அவன். காலம் காதலுடன் கைகோர்த்து வளர்ந்தது. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் மலரும் நாளில் முச்சங்கு வைத்து மாலை மாற்ற அவா. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அங்க வரப்போகுது, அப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கபாடபுரம் கழித்து கொண்டாடும், கபாடபுரமே சந்தோஷமா கொண்டாட போகுது. பெற்றவர்கள் ஆசி வேண்டும் போய் வருகிறேன் என்றான். பொய்யல்ல, இரவின் நீளம் இதுதானா என்றுமே உணரவில்லை. அவன் போன பின்னாடி இரவு இத்தனை நீளமா இருக்குமா அப்படின்னு என்னைக்குமே நான் உணர்ந்ததில்ல, ஆனா இப்ப உணர்றேன். அவன் பிரிந்த இரவுகள் பேயிரவுகள் என்று தீரும் இந்த குமரிதாகம். மலை ஏறி போனவன் மாலையோடு வருவான், அவன் வணங்கும் அணங்கு கொற்றவை அவனை காக்கட்டும், ஆசையோடு வரட்டும். காத்திருந்த நாட்கள் கல்லாகி போயின, காதல் கல் குடித்த நானும் நோயாளியானேன். இப்படி பல இரவு, ஏனிந்த இரவு, விடியா இரவு, வேதனை இரவு, வெற்றிரவு, என்ன இறைச்சல் இது? என் மன இறைச்சல் எனக்கே கேட்கிறதா? பாழாய்போன மனமே, பேசாமல் இரு, சில நாள் பொறுத்திரு. நீல நீங்காத போது உனக்கு உறக்கம் உண்டு, இப்போது விழித்திரு, என் மணாளனை நினைத்திரு. காலில் என்ன கண்ணீரா தண்ணீரா? கயல்கள் கொஞ்சம் நீரிலா நான் நிற்கிறேன், காலில் ஏதோ கண்ணீரா, அது என்ன தண்ணீரான அவளுக்கு புரியல. மீன்கள் கயல்கள் கொஞ்சம் நீரிலா கடல் நீர்லையா நான் நிற்கிறேன்? இல்லையே, நாவல் மர நீளக்கிளையில் அமர்ந்திருந்தேனே, நாவல் மர கிளையில தானே உட்கார்ந்திருந்தேன். ஆசை தீர பழங்கள் கண்டும் ருசிக்காமல் ரசிக்காமல் இருந்தேனே, பழங்களை பார்த்தும் நம்ம நான் சாப்பிடாம அதை ரசிக்காம இருந்தேனே. ஆழி பேரலை என் தென்னவனை நினைந்ததும் காலை கழுவினாயா? அவளுக்கு உடனே தென்னவன் நெடியோன்னு நினைச்சிட்டு ஆழி பேரலையே நீ வந்து என் காலை கழுவினியா? அவன் நெடியோன் தான், என் நெஞ்சிற்கினிய நெடியோன். அவன் வரலாற்று நெடியோன் இல்லை, தென்னவன் நெடியோன் இல்லை, என்னோட நெஞ்சுக்கினிய நெடியோன். அவன் வரும் வரை காத்திரு, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, வேல் கொண்டு வரும் வேலவன் வரும் வரை நீயும் நானும் இறந்திருப்போம் இரவாதிருப்போம். இதோட கவிதை முடியுது. இதுல ஒரு கதைய அப்படியே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது குமரின்னு ஒரு பொண்ணு, அவ மருந்து கொடுக்கற மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவ. நீலன் ஒரு பையன், முல்லை நில மகன், ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வருது. இதுல இடையில அவங்க கபாடபுரத்துல இருக்கும்போது ஆழி பேரலையில வந்து அவங்க காதல் நீடிக்குதா, அந்த ஆழி பேரலை இவ மரத்துல உட்காந்துருக்கும் போதே இவ கால் கிட்ட வந்துருது அலை. ஸோ அந்த ஆழி பேரலையில அவ உயிர் தப்பிச்சாளா இல்லையா, ரெண்டு பேரும் காதல் செய்ததா, அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு இடையில உள்ள காதலை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை எழுதினது யாருன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் எழுதின கவிதை தான். சுனாமி அப்படின்னதும் இதை உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு தடவை இந்த கவிதையை படிச்சிடுறேன். இவள் குமரி, குமரி இவள், குளிர்ச்சியை கண்களில் தேக்கியவள், குமரி கோட்டின் ஒரு கன்னி. உற்ற பிணிக்கு உரிய மருந்து வழங்கும் மரபு இவளது. நாகரீகம் வளர்ந்த காலம், நாடுகள் 49 அழிந்து இவள் வாழ்வு இப்போது கபாடபுரத்தில். ஏட்டெழுதி வைத்ததெல்லாம் கடல் கொண்டதால் வாய் வழி கதைகள் வாய்மை பேசின. கங்கைக்கும் காவிரிக்கும் எத்தனை தூரமோ, என் பகருளிக்கும் குமரிக்கும் 700 காதம். பன்மலை நாடும் காடும் நதியும் பதியும் தடநீர் குமரி கடல் கொண்டதே. நெடியோன் தென்னவன் அவனிருந்தால் பாழ் ஆழி திட்டம் பலித்திருக்குமா? அவன் வேலெறிந்து விரட்டி இருப்பானே, காலை கழுவி கடன் கழித்திருக்குமே கடல். அவன் இல்லா துணிவு என் அடுப்பங்கரை வந்த உனக்கு அவன் புகழ் தெரியுமா?
புலியோடு வில் நீக்கி புகழ் பொறித்த கெண்டை வாடா சீர் தென்னவன் நாடு என் குமரிக்கோடு. அப்பனை பெற்ற ஆட்சியின் சொற்கள் காவியங்கள் சொல்லும் காதுக்குள். அவன் நீலன், நெடியோன் நிற்க உருவத்தில் நெடியோன். ஆனிரை மேய்க்கும் ஆயர் குல காளை, காளை திமிழ் மீது ஏறி வரும் தசமகன். அந்த இரு ஆவணனின் நிறம் அவனுக்கு. மலையிலிருந்து வந்த முல்லை வாழ் மகன் மாறா புன்னகையுடன் மாது கவர் கள்வன். பசப்பு நோய் மாதற்கு மட்டுமா மனதில் காதல் கொண்ட ஏவர்க்கும். மனதில் எதை எனை வைத்தானோ சிறு நிறமாற்றம் புறத்தில். அவன் காளை பிடி விளையாட்டும் காதல் பிடி விளையாட்டும் எனக்கு தெரியும். இங்கேயும் குமரிப்பூ மொட்டாயிருந்தது. மருந்து கேட்டு வந்தவன் மருந்தாகி போனது அறியுமா அவன் மனம்? வேதனையில் சில நாட்கள் வாழாய் போனது, என் இளமை வீணாய் போனது. மீண்டும் வந்தான் இம்முறை என் முகப்பு மலரவே இல்லை. வேண்டியது யாது வினவினேன். தீரா நோய், இரவில் கண் மூடா நோய் இது என்றவன் கண்ணில் என்ன பூ பூத்தது? இதழ் சிரிப்பில் என்னை மறந்தேன். வேண்டது யாது மீண்டும் வினா. குமரி நோய் இது, குமரி கொடு என்றான். கேட்டவுடன் கொடுத்தேன் குமரியை, கற்றாழையை. குமரியை முதலில் பூசு, குமரி வரும் பின். அன்று முதல் குமரி மெல்ல மெல்ல கைமாறியது அவனிடம். இனிக்க இனிக்க பேசி இதழ் தேன் எடுக்கும் வண்டினம் அவன். மொட்டாகவே இருந்தவளை மீட்டு போன இடையினம் அவன். காலம் காதலுடன் கைகோர்த்து வளர்ந்தது. இரண்டாம் தமிழ் சங்கம் மலரும் நாளில் முச்சங்கு வைத்து மாலை மாற்ற அவா. கபாடபுரம் கழித்து கொண்டாடும். பெற்றவர்கள் ஆசி வேண்டும் போய் வருகிறேன் என்றான். பொய்யல்ல, இரவின் நீளம் இதுதானா என்றுமே உணரவில்லை. அவன் பிரிந்த இரவுகள் பேய் இரவுகள் என்று தீரும் இந்த குமரிதாகம். மலையேறி போனவன் மாலையோடு வருவான். அவன் வணங்கும் அணங்கு கொற்றவை அவனை காக்கட்டும், ஆசையோடு வரட்டும். காத்திருந்த நாட்கள் கல்லாகின. காதல் கல் குடித்த நானும் நோயாளியானேன். இப்படி பல இரவு. ஏன் இந்த இரவு? விடியா இரவு, வேதனை இரவு, வெற்றிரவு. என்ன இறைச்சல் இது? என் மன இறைச்சல் எனக்கே கேட்கிறதா? பாழாய்போன மனமே, பேசாமல் இரு, சில நாள் பொறுத்திரு. நீலன் நீங்காத போது உனக்கு உறக்கம் உண்டு, இப்போது விழித்திரு. என் மணவாளனை நினைத்திரு. காலில் என்ன, கண்ணீரா தண்ணீரா? கயல்கள் கொஞ்சம் நீரிலா நான் நிற்கிறேன்? இல்லையே, நாவல் மர நீளக்கிளையில் அமர்ந்திருந்தேனே. ஆசை தீர பழங்கள் கண்டும் ருசிக்காமல் ரசிக்காமல் இருந்தேனே. ஆழி பேரலை என் தென்னவனை நினைந்ததும் காலை கழுவினாயா? அவன் நெடியோன் தான், என் நெஞ்சிற்கிழிய நெடியோன். அவன் வரும் வரை காத்திரு. வேல் கொண்டு வரும் வேலவன் வரும் வரை நீயும் நானும் இறந்திருப்போம், இரவாதிருப்போம். இது கவிதை முடியுது. இத்தோட நாம கதைக்கு போகலாமா? புலவர் சொன்னது அதியமானோட யோசனையில ஒட்டிக்கிச்சு. அப்படி சுனாமி வந்தா மக்கள் எல்லாரும் என்ன ஆவாங்க, எங்க போவாங்க? நம்ம தகடூர் தமிழகத்தோட மையத்துல பாதுகாப்பா இருக்கு. இருந்தாலும் மத்தவங்க கஷ்டப்பட போறாங்களே அப்படிங்கிற நெருடல் அவரை வாட்டுச்சு. பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த அதிய பேரரச எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணலான்னு திட்டம் போட்டாரு. ஆனா அவருக்கு எதுவும் சட்டுன்னு தோணல. வரப்போற கஷ்டம் முன்னாடியே தெரிஞ்சிட்டா நிம்மதி போயிடுங்கிறத அவர் அப்ப உணர்ந்திருந்தாரு. அவருக்கு இன்னொரு செய்தியும் காதுக்கு வந்திருந்தது. அந்த செய்தியை எப்படி உறுதிப்படுத்தலான்னு அவர் நினைச்ச நேரம்தான் அதியமானோட ஒற்றன் ஒருத்தன் தகடூர் வந்திருக்கதா தகவல் கிடைச்சது. உடனே ஒற்றனை கூட்டிட்டு வர சொல்லி கட்டளை போட்டுட்டு உப்பரிகையில போய் காத்துட்டு இருந்தாரு அதியமான். அதியமான் இயற்கையை பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் கூட அவர் காதுல அந்த இறை சங்கல கேட்ட கதறல் சத்தம் இடைவிடாம கேட்டுட்டு இருந்தது. அதனால இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டாரு. அந்த சத்தம் நின்னதும் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தாரு. அந்த நேரம் வணக்கம் அரசேன்னு குரல் கேட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாரு மன்னர். அங்க அதியமான் ஒற்றர்கள்ல ஒருத்தன் பணிவோட நின்றுட்டு இருந்தான். தனக்கு கீழே நூத்துக்கணக்கான ஒற்றங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பத்தின விவரங்களையும் மனசுல வச்சிருந்தாரு அதியமான். நீ பருந்து தானே அப்படின்னு கேட்டாரு அவனை பார்த்து. ஆமா அரசே, ஒரு வருஷத்துக்கு முன்னால உழவு பார்க்க போனவன், சுமார் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒற்று பார்த்துட்டேன் அப்படின்னா ஒற்றன் பருந்து. அதையடுத்து என்னோட பொக்கிஷத்தை பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு மன்னர். அவன் பதில் சொல்லாம தலையை குனிஞ்சுக்கிட்டான். அவன் தன்னோட பொக்கிஷத்தை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அதியமான் பெருமூச்சு விட்டாரு. சரி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க சொல்லுன்னாரு. அவன் தலை நிமிர்ந்து, தமிழகத்துல மூவேந்தர்களும் இப்ப ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்காங்க. சேரனும் பாண்டியரும் ஒரு சைடு, சோழர் ஒரு சைடு. வேளிர்கள் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மன்னர் பக்கம் நிக்கிறாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா பார்த்தா சோழர் தான் வெயிட் ஜாஸ்தி. சோழர்களோட படையும் படை தலைவங்களும் வலிமை மிக்கவங்களா இருக்காங்க அப்படின்னா.
அவங்க படை சோழ நாட்டு எல்லைகள்ல இருக்கு. பாண்டியர் தன்னோட இளவரசிக்கு ரொம்ப விமர்சையா ஜாம் ஜாம்னு சுயம்பரம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா. அது விஷயமா எனக்கும் அழைப்பு வந்துச்சு ஆனா அப்படின்னவரு. சரி நீ சொல்லு அப்படின்னாரு. பாண்டிய சேர படைகள் தங்களோட எல்லைகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பல அரசர்களும் அரச குலத்தவங்களும் மதுரைக்கு போறதும் வர்றதுமா இருக்காங்க அப்படின்னா ஒற்றன். இதெல்லாம் அவன் சொன்னாலும் ஒன்னும் முக்கியமான செய்தியா தெரியல அவருக்கு. சரி இத சொல்லு, தமிழ்நாட்டுக்கு அழிவு தர போறது மாதிரி ஏதாவது நடந்துதான்னு பொக்கிஷத்துக்கு அப்புறமா அவர் முக்கியம்னு நினைச்சதை கேட்டாரு. தலை நிமிந்த ஒற்றன், இல்லையே மன்னா, அப்படி எதுவும் இல்லையே, வழக்கம் போல தமிழ்நாடு அமைதியா தான் இருக்கு அப்படின்னா. விரலை பிசைஞ்சு யோசிச்சவர், சுத்தி இருக்க கடலை பாத்தியா, சுனாமி வர்ற மாதிரி ஏதாவது அப்படின்னு கேட்டாரு. அப்படி எதுவும் இல்லைங்களே அப்படின்னா அவன். ஏதாவது போர் நடக்க போற மாதிரி அறிகுறி அப்படின்னாரு. அவன் வழக்கம் போல இல்லைன்னு பாட்டு பாடினான். அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க, மூவேந்தர்கள் பிரிஞ்சுதான் இருக்காங்க, ஆனா அது போர் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா. இதெல்லாம் கேட்டப்புறம் அதியமானுக்கு கேள்வி எல்லாம் ஸ்டாக்கு தீந்து போய் குழப்பம்தான் மிஞ்சிச்சு. என்ன கேக்குறதுன்னு திணறினாரு. சரி இவர் திணறட்டும், நம்மளாம் திணறடிக்கிற மாதிரி ஒருத்தன் வாங்கின மடலை தூக்கி ஆத்துல போட்டுட்டு போறானே, அவனை கேள்வி கேட்க யாருமே இல்லையா, இவன் ஹீரோவா வில்லனா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, நீங்க நல்லவரா கெட்டவரான்னு புலம்பு விட்டுட்டானே, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.